லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார், வணக்கம். வணக்கம். இன்னும் சிறிது நாட்களில் நாடாளுமன்றம் கூட போகிறது. இந்த நிலையில் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னென்ன தேவைகள், என்னென்ன கோரிக்கைகள் நாடாளுமன்றாவை எழுப்ப வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அரசு எப்படி எதிர்கொள்ளும்? முக்கியமாக இப்ப விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. லட்சக்கணக்கான விவசாயிகள் மழையில குளிர்ல அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான கோரிக்கை வந்து இந்த அரசால் நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய போராட்டத்தை முழுக்க உதாசீனப்படுத்தி விட்டு, அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டு, அவர்கள் 60 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை கூட வந்து கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் இந்த அரசாங்கம் அந்த பிரச்சனையை அணுகுகிறது. இந்த போராட்டம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்குவதற்கு வரையே தொடருமையானால் நிச்சயமாக வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை அதிகமாக எழுப்புவோம். அந்த பிரச்சனை எப்படி தீர்வு காணப்படுகிறது என்பதை பொறுத்தும் இந்த கோரிக்கை வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கு. ஏற்கனவே அவர்கள் சமஸ்கிருதத்தை திணிக்கிறது, இந்தி திணிக்கிறது அப்படிங்கிற பல நடவடிக்கை எடுத்தாங்க. உதாரணத்துக்கு தூர்தர்ஷனில் சமஸ்கிருத செய்தி ஒளிபரப்பு பற்றி சொன்னாங்க. இது மாதிரியான விஷயங்களையும் வந்து நாங்கள் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி பாக்கியை வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ இந்தியாவில் 115,000 கோடி ஜிஎஸ்டி வரி வசூல் ஆயிருக்கு. இது வந்து வரலாற்று சாதனை அப்படின்லாம் மத்திய அரசு சொல்லிட்டு, இப்போ மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை வந்து கொடுக்காமல் இருக்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. இப்போ ஏறத்தாழ ஒரு 15,000 கோடி ரூபாய் வந்து தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதை வந்து கொடுக்க வந்து வலியுறுத்துவோம். அதுபோல் மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது. நீதிமன்றம் அதில் சொல்லுதுன்னா அதில் மத்திய அரசு சார்பில் வந்து போட்ட அபிடபிட் தான் அதுக்கான காரணமாக இருக்குது. எனவே அதை தொடர்பாகவும் நாங்கள் எழுப்புவோம். இன்னைக்கு ஐஐடியில் ஐஐஎம் போன்ற நிறுவனங்கள்லேயும் இடஒதுக்கீடு மொத்தம் ஒழிக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதையும் வந்து நாங்கள் பிரச்சனையாக எழுப்புவோம். இப்படி பல பிரச்சனைகளை வந்து எழுப்புவோம். இது மட்டுமல்லாமல் வந்து தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் மாற்றி அவங்க சில 4 கோடு அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கு. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போனதுக்கான இறுதி செய்யப்பட்டு இந்த கூட்டத்தொடரில் அந்த அறிக்கைகள்லாம் சமர்ப்பிக்கப்படும். அது தொடர்பான பிரச்சனைகளையும் எழுப்புவோம். இது போன்ற பிரச்சனைகள் எதிர்கட்சியில் எல்லாரும் ஒருமித்த குரலில் எழுப்புவீங்களா, இல்லை குறிப்பிட்ட கட்சிகளாக மட்டும் இருக்குமா? நீங்கள் சொன்ன எல்லா கோரிக்கையும் தேசிய கட்சிகள் எல்லாமே, பிற மாநில கட்சிகள் எல்லாரும் இணைந்து இந்த மாதிரியான பிரச்சனை குரல் கொடுப்பார்களா? இதில் தமிழ்நாடு தொடர்பான பிரச்சனைகளை வந்து நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எழுப்புவோம். உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி பாக்கி போன்ற விஷயங்களை, அதுபோல் சமஸ்கிருத திணிப்பு போன்ற விஷயங்களை. மற்ற விஷயங்கள் வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது தான். எல்லா கட்சிகளும் இதை சேர்ந்து தான் எழுப்புவோம். இப்போ வந்து புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டுறதுக்கு 20,000 கோடி ஒரு செலவில் ஒரு பெரிய திட்டத்தை வந்து பிரதமர் வகுத்திருக்கிறாரு. அதை உச்சநீதிமன்றமும் அதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதை மேல்முறையீடு ஒரு வேளை செய்யப்படலாம். ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஏன் இது தேவையா என்கிற கேள்வியை பல எதிர்கட்சிகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. பொருளாதாரங்கிறது ரொம்ப மிக மோசமாக இருக்கிற நிலையில் இந்த பாராளுமன்ற கட்டடத்தை 20,000 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டணமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதையும் நாங்கள் எழுப்போம். அதை இது எல்லாத்தையும் தாண்டி கொரோனா தடுப்பூசி எப்படி மக்களுக்கு போடப்படுது? இன்னைக்கு 3ஆம் கட்ட பரிசோதனை கூட செய்யாமல் ஒரு தடுப்பூசிக்கு வந்து அவசர அவசரமாக அனுமதி அளிக்கப்பட வேண்டிய தேவை என்ன? இந்த பாரத் பயோடெக் நிறுவனத்துடைய அந்த கோவாக்சின் என்கிற அந்த தடுப்பூசியுடைய அந்த தன்மையை, அதனுடைய நோய் தடுப்பு தன்மை பற்றி பலரும் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது எது வரைக்கும் இன்றைக்கு மெய்ப்பிக்கப்படாத ஒரு நிலை இருக்கு. எனவே அந்த சூழல்ல அதை பற்றியும் நாங்கள் வந்து கேள்வி எழுப்போம். இல்ல, அந்த நிறுவனம் தான் இதற்கு முன்பு இது போன்ற மருத்துவ பேரிடர் காலங்களில் அவங்க தான் ஏற்கனவே அவங்க தான் தயாரிச்சாங்கன்னு சொல்றாங்களே. உலக அளவில் அந்த நிறுவனம் இருக்கு. அதோ இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவில் இந்த நிறுவனம் வந்து செயல்படுது. சிக்கன் குனியா, ஜிகா வைரஸ் போன்ற பேரிடர் தாக்குதல் நடைபெற்ற போது அப்போது கை கொடுத்து உதவியதும் இதே நிறுவனம் தான் சொல்றாங்களே. அந்த நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை கேள்விப்படுத்துவது அரசியலா இல்லையா?
நீங்க சொல்றது சீரம் இன்ஸ்டியூட் நினைக்கிறேன். சீரம் இன்ஸ்டியூட் வந்து உலக அளவில் வந்து இந்த மாதிரியான தடுப்பூசிகள் தயாரிப்பில் பெரிய அளவில் தயாரிக்கிறதுங்கிறதுல அவங்க வந்து முன்னணி பங்கு வகிக்கிறாங்க. அவங்க தான் இப்போ ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ஆஸ்ட்ராஜெனேகா அந்த கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த கோவிஷீல்டு என்கிற அந்த தடுப்பூசியை வந்து தயாரிப்பதற்கு அவங்க அனுமதி பெற்றிருக்காங்க. அது பல கோடி இது தடுப்பூசிகள் ஏற்கனவே தயாரிச்சும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து உலக அளவில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அது மூன்றாம் கட்ட பரிசோதனையும் நிறைவு செய்திருக்கு. அது இல்லாமல் அந்த கண்டுபிடிப்புகள் வந்து பீர் ரிவ்யூ ஜேர்னல்னு சொல்லுவாங்க, அது அறிவியல் பூர்வமாக இது போல கண்டுபிடிப்புகளை வெளியிட்டு பல அறிவியல் அறிஞர்களும் மருத்துவ நிபுணர்களும் அதை பற்றி கருத்து தெரிவித்து இது சரிதான் அப்படின்னு ஒப்புதல் வழங்குகிற ஆய்வு பத்திரிகைகள். அப்படியான பத்திரிகைகளில் அந்த கண்டுபிடிப்புகள் வெளியிடப்பட்டு எல்லாருடைய ஒப்புதலையும் பெறணும். அப்படி வந்து அந்த கோவிஷீல்டு வந்து பெற்றிருக்கு. ஆனால் கோவேக்சின் வந்து இது மாதிரியான எதையுமே பெறலை. அப்படியான நிலையில அதை ஏன் அனுமதிக்கணும் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு எழும்பியிருக்கு. அவர்களை அனுமதிப்பதில் என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி அனுமதிப்பதில் என்ன அரசுக்கு ஆதாயம் இருக்கு? ஏன் அவங்க அப்படி அனுமதிக்கிறாங்க, நீங்க எதுவும் சந்தேகப்படுறீங்க? இல்லை, ஆதாயம் இருக்கா இல்லையா என்பதை பற்றி நாம் ஆராய்வதை விட இது மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மருத்துவ வல்லுநர்கள் எல்லோருமே இந்த கோவாக்சினை அனுமதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அந்த கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லுவாங்க, அந்த கிளினிக்கல் ட்ரையலும் எங்கே வந்து நடந்திருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் போபாலில் விஷவாயு அந்த கசிவில் பாதிக்கப்பட்டு இப்போ வந்து சர்வைவர்ஸ் மிச்சம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய ஒப்புதல் பெறாமல் இந்த கிளினிக்கல் ட்ரையலெல்லாம் நடத்தியிருக்காங்கிற குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வந்துட்டு இருக்கு. எனவே இதனுடைய ப்ராசஸ் எல்லாமே வந்து சட்டவிரோதமாகவும் அறிவியல் பூர்வமாக இல்லாததாகவும் இருக்கு. இது வந்து ஏற்கக்கூடியது அல்ல. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியலில் மீண்டும் அமித்ஷா வருகை அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாயிருக்கு. ஏற்கனவே அமித்ஷா வந்த போதும் கடுமையான விமர்சனங்கள் வந்தது. ஒரு அரசு நிகழ்ச்சியா கட்சி நிகழ்ச்சியான்னு இல்லாம நடத்தினாரு, பல்வேறு திட்டங்களுக்கு எந்த முகாந்திரம் இல்லாம அறிவிப்பு தெரிவித்து விட்டு போயிட்டார் போன்ற பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. எல்லாத்தையும் தாண்டி அதிமுக தொடர்ந்து அந்த இடையில சொன்னது எல்லாமே பேசுபொருளாச்சு. இந்த நிலையில் மீண்டும் அமித்ஷாவுடைய வருகைங்கிறது என்ன நோக்கமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழக அரசியல ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அமித்ஷா வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர், அவர் இந்தியாவுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் போகலாம், அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி போகிறதே வந்து ஒரு ஒரு நியூஸ் வேல்யூ உள்ள விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு அவர் பல முறை வந்திருக்காரு, இப்பவும் ஏதோ ஒரு விழாவுக்கு வர்றாரு, அதுல என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்குது? இப்போ இன்னும் பொலிட்டிக்கலா வந்து அதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கல. அது ஒரு பத்திரிகையுடைய விழாவில் வர்றாரு, அவர் கலந்துக்கிறாரு, அதில் அவர் ஏதாவது அந்த பத்திரிக்கை பற்றி பாராட்டி பேசுவார். அதுக்கு மேலே அவர் அதுக்கு எந்த சிக்னிஃபிகன்ஸும் அந்த நிகழ்ச்சிக்கு இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கல. எனவே அமித்ஷாவுடைய வருகையை வந்து நம்ம ரொம்ப பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பல்வேறு செய்திகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த அதிமுக பாஜக கூட்டணியிலேயே யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது தொடர்ச்சியான ஒரு சிக்கலாகவும் விமர்சனமாகவும் மாறி மாறி இருவரும் பதில் கருத்து கூறக்கூடிய நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தையே அறிவிச்சிட்டாரு. இது போன்ற பிரச்சனைகள் நடக்கிற நேரத்தில் அமித்ஷாவுடைய வருகைங்கிறது இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுமா, இல்ல அது குறித்து ஏதேனும் ஒரு பேசி தீர்க்க வாய்ப்பு இருக்காங்கிற விஷயமும் இத பாக்குறாங்க. அதை யார் வேட்பாளர்னாலும் அவங்க யாரும் முதலமைச்சரா வரப்போவதில்ல, இது மக்களுக்கு நல்லா தெரியும். சோ இங்க இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக இவர் வேட்பாளர் அவர் வேட்பாளர்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நாங்க வந்து எங்க கட்சி தான் அதை அறிவிக்கணும்னு அந்த கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. உதாரணத்து பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க நான் எங்க நிறுவனர் தான் வந்து அந்த முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பார்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவை பொறுத்தளவில் எங்களுடைய தேசிய தலைவர் நட்டா தான் வந்து இதை அறிவிப்பாரு என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படத்துல வர்ற மாதிரி அவர் மாப்பிள்ள அவர் தாங்க ஆனால் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இதை யாரும் இதை சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா இவர் யாரு முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டாலும் அடுத்து வந்து இவங்க ஆட்சி அமைக்க போறது இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால இதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறதா நான்
நான் நினைக்கல. அழகிரி வந்து கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாராங்கிற நிலையில அது குறித்து விரைவில் அறிவிக்கப்படுகிற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக எந்த காரணத்திலும் வெற்றி பெறாதுன்னு இருக்காரு. முக ஸ்டாலின் முதலமைச்சராக வாய்ப்பே இல்லைன்னு இருக்காரு. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் திடீர் திடீர்னு வர்றதை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அமித்ஷாவுடைய வருகை, அழகிரி திடீர்னு ஆரம்பிக்கிறது, ரஜினி எங்களுக்கு வாய்ஸ் கொடுப்பாருன்னு குருமூர்த்தி சொல்றாரு, இதையெல்லாம் நீங்க ஒரு இணைத்து பார்க்கலையா? இல்ல இதெல்லாம் வேற வேற சம்மந்தமே இல்லாம நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு என்ன சம்மந்தம் இருந்தாலும் இதுக்கு பெரிய அரசியல் தாக்கம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். திரு அழகிரி அவர்களை பொறுத்த பொறுத்தல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக திரு கலைஞர் அவர்கள் இருந்த போதே அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இப்போ திமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே அவர் சொல்றத வந்து திமுகவுக்கு வெளியில இருக்கிற ஒரு தலைவரோ அல்லது ஒரு முன்னாள் அமைச்சரோ சொல்றதா எடுத்துக்கலாமே தவிர அது திமுகவுக்கு அல்லது திமுக கூட்டணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கல. அதுபோல இவங்களுக்கு எல்லாமே உள்ளிணைப்பு இருந்தாலும், அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதாக இருந்தாலும் சரி, திரு அழகிரி அவர்களுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் அடுத்து அமைய போகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி தான் என்பதை மக்கள் வந்து தெளிவா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க என்ன குழப்பம் பண்ணாலும் அந்த முடிவுல எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இப்போ உங்கள் கட்சியில் தேர்தல் பரப்புரை குழு அறிவிச்சிருக்கிறாங்க, கொள்கை விளக்க குழு, இது மாதிரியான தேர்தல் அறிக்கை, இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு குழு அமைச்சிட்டாங்க உங்க கட்சியில. நீங்களும் அதுல முதன்மையா இருக்கிறீங்க. என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கையை வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை நினைக்கிறீங்க? எந்தெந்த மாதிரி விஷயங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் சந்திக்கும் முக்கியமான அம்சங்கள் என்ன? எங்க தலைவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஒன்ற அனுமதிக்க மாட்டோம், இதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இந்த தேர்தலில் இருக்கும். அதை ஒட்டி எங்களுடைய தேர்தல் அறிக்கை அமையும். தேர்தல் அறிக்கையெல்லாம் தயாரிப்பு குழுவில் நீங்கள் இருக்கிறதுனால கேட்குறேன், அதான் என்ன மாதிரியான விடுதலை சிறுத்தைகள், என்ன மாதிரியான தனித்துவமான கொள்கைகளை, இல்லை இப்படி ஒரு முன்மாதிரி ஆட்சி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன மாதிரி அம்சங்கள் சொல்ல போதுன்னு கேட்குறேன். ஏன்னா பாட்டாளிமக்கள் கட்சி ஒவ்வொரு முறை பட்ஜெட்ல இருந்து தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் முன்மாதிரியாக சில விஷயங்களை நாங்கள் அரசுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் தேர்தல் பரப்புரை குழு, தேர்தல் கொள்கை விளக்கம் எப்படி கொண்டு போகிறதுல முதன்மை இருக்கிறதுனால அந்த மாதிரி என்னென்ன அம்சங்களை நீங்கள் முன்னிறுத்துவீங்க அப்படின்னு கேட்குறது. தேர்தல் அறிக்கைகளை பொறுத்தளவில் ஆட்சிக்கு வர்ற கட்சிகள் அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்குற வாக்குறுதிகள்னு ஒன்று, அடுத்து அவங்க தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்குற வாக்குறுதிகள்ங்கிறது வேற. உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கல்வி கடன்களை ரத்து செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அவங்க ஆட்சி அமைத்தால் அதை நிச்சயமாக செய்வார்கள். அதுபோல் அதிமுக வந்து அவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, அதை ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தால் அதை செய்யலாம். இப்போ எங்களை போன்ற கட்சிகள் வந்து எப்பொழுதும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை இப்போ இந்த கூட்டணியில். ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இந்தந்த கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துவோம், இதற்காக நாங்கள் வாதாடுவோம், இதற்காக போராடுவோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த விதத்தில் பார்க்கும்போது தொடர்ந்து மாநில உரிமைகள்ங்கிறது மத்திய அரசால் பறிக்கப்படுது, இதற்காக வந்து மாநில சுயாட்சி மாநாட்டையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடத்தணும், அதில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கோம். அந்த தீர்மானங்களில் ஒன்று மீண்டும் வந்து மத்திய மாநில உறவுகளை பரிசீலிப்பதற்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வந்து நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கோம். அதை வந்து நாங்கள் கமிட்டி இருக்கேன், ஏற்கனவே ராஜமன்னார் கமிட்டி குழு பரிந்துரைகள் இருக்கு, அதே இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தலைங்கிற விமர்சனம் இருக்கேன். ஆமாம், அதுக்கு பிறகு பூஞ்சி கமிட்டின்னு ஒன்று போடப்பட்டது, அதுவும் பல பரிந்துரைகளை சொல்லியிருக்கு, அதெல்லாமே கூட நடைமுறைப்படுத்தலை. ஆனால் இப்பொழுது இருக்கிற மாறி இருக்கிற இந்த சூழலில் நாம் மீண்டும் மத்திய மாநில உறவுகளை மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த அதிகார பட்டியல், மத்திய அரசனுடைய அதிகார பட்டியல், மாநில அரசனுடைய அதிகார பட்டியல், பொது பட்டியல் அப்படிங்கிற இந்த பட்டியலில் வரையறுத்திருக்கிற அதிகாரங்களையும் மீள்பார்வை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே மத்திய மாநில உறவுகளை பரிசீலிப்பதற்கு மீண்டும் மாநில அரசு சார்பாக வந்து எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் பதவியேற்றதும் ராஜமன்னார் குழுவை அமைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அந்த கோரிக்கைகளை முன்வைத்தாரோ, அதே போல் இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருமையானால் அவங்க வந்து இந்த மத்திய மாநில உறவுகளை பரிசீலிப்பதற்கு ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும், அதை நாங்கள் வலியுறுத்துவோம். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் பறிக்கப்பட்டிருக்கிற மாநில உரிமைகள், உதாரணத்துக்கு இப்போ வேளாண் துறையில் இது மாநில அரசின் கூட அதிகார பட்டியலில் வர்ற ஒரு விஷயம்,
அதில் வந்து மூணு சட்டங்களை இப்போ வந்து இயற்றியிருக்காங்க. அந்த மூணு சட்டங்களையும் ரத்து செய்வதற்கான தீர்மானத்தை வந்து மாநில அரசு இந்த சட்டப்பேரவையில் இயற்ற முடியும். ஏற்கனவே கேரளாவும் பஞ்சாபும் அப்படி செஞ்சுருக்காங்க. அதுபோல் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் அப்படி செய்வோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் வேணும்னு தான் இப்போ விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படியான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி நாங்கள் மாநில அரசை வலியுறுத்துவோம். இப்படியான வாக்குறுதிகளை வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்வோம். அதுபோல் கல்வி தொடர்பான உரிமைகள், வேலைவாய்ப்பு பற்றிய எங்களுடைய ஆலோசனைகள், எங்களுடைய திட்டங்கள், இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து வைப்போம். அது இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு விளிம்பு நிலை சமூக குழுக்கள் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருக்கிறவர்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் வந்து பொதுவாக அரசியல் கட்சிகளால் பரிசீலிக்கப்படுவது இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கைங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். பழங்குடியின மக்கள், அதே போல் ஆதிராவிடர் பட்டியலில் இருக்கிற பல சிறு சிறு குழுக்கள், இவங்களுடைய கோரிக்கைகள், அதே போல் மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற நரிக்கிறவர் போன்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அது மாதிரியான பிரச்சனைகளையும் நாங்கள் வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதற்கு தீர்வு காண்பதற்கு முயற்சிப்போம். இதையெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முதன்மையான விஷயமாக இடம்பெறும். கண்டிப்பா இன்றைய சூழலில் நாடாளுமன்ற கூட்டத்தில் என்னென்ன விவாதிக்கப்பட வேண்டும், இந்த தேர்தல் களத்தில் உங்களுடைய பங்களிப்பு கோரிக்கைகள் என்னவாக இருக்கும், எதற்கெல்லாம் அழுத்தம் கொடுப்பீர்கள் என்பதெல்லாம் குறித்து உங்களது பார்வையில ரொம்ப விரிவாகவே முன் வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.